students, welcome back to my channel. In the video, 9th Standard Science, Unit 4, Electric Charge and Electric Current, Subdivision 7, Exercises, question number 3, this is page number 50. Question, the value of current I flowing through a resistor for various potential difference V across the resistors are given below. What is the value of resistor? அப்படின்னு ஒரு பாக்ஸில் கரண்ட் வேல்யூவும் வோல்டேஜ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பிளாட் விஐ கிராஃப் அண்ட் டேக் ஸ்லோப். க்வெஸ்சனில் கரண்ட் கொடுத்து வோல்டேஜும் கொடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெசிஸ்டருடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவுக்கு விஐ கிராஃப் பிளாட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா விஐ கிராஃப் பிளாட் பண்ணணும். விஐனா வோல்டேஜ் கரண்ட் கிராஃப். இதுதான் நான் பிளாட் பண்ணியிருக்கக்கூடிய விஐ கிராஃப். இந்த விஐ கிராஃபில் விங்கிறது வோல்டேஜ், ஐ அப்படிங்கிறது கரண்ட். ஃபஸ்ட்டு வி, ரெண்டாவது ஐ இருக்கனால நான் வோல்டேஜ் விஐ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கரண்ட் ஐயை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வோல்டேஜுடைய ரேஞ்ச் பாருங்கள், 1 13 வரைக்கும் இருக்குது. அதனால நான் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 13 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். அடுத்து கரண்ட் பாருங்கள், 0.5 வரைக்கும் இருக்குது. நான் அதனால் ஒய் ஆக்சஸில் வந்து 0.5 யூனிட்ஸ்னு ஒவ்வொரு பாரையும் பிரித்து 0.5 4.5 வரைக்கும் பிளாட் பண்ணியிருக்கேன். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் படி நான் கிராஃபை வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிட்டேன். பிளாட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா ஸ்ட்ரெயிட் லைனாட்டு அதை வரைஞ்சிருக்கேன். இனி இதிலிருந்து தான் நம்ம ஸ்லோப் எடுக்கணும். இந்த ஸ்லோப் வந்து எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம், இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம், இது ரெண்டு எடுக்கலாம். எந்த பாயிண்ட்டு, ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், ஸ்லோப் வரைகிறதுக்கு எடுக்கலாம். நான் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன். எதெல்லாம்னா 3.4, 1 6.7, 2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக வோல்டேஜ் அப்படி தானே. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான் வோல்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து இந்த பாயிண்ட் என்னது, 3.4. இந்த 3.4 நம்ம என்னென்னு எடுக்கலாம், V1 எடுக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கனால இது எங்கே இருக்குது, 6.7 இருக்குது. இந்த பாயிண்ட் 6.7 நம்ம எப்படி எடுக்கலாம், V2 எடுக்கலாம். சிமிலர்லி இங்கே கரண்ட், கரண்டில் வந்து எந்த பாயிண்ட்லாம் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். இந்த பாயிண்ட் எங்கே வருது, 1 வருது. அப்போ இந்த 1 வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், I1 எடுக்கலாம். இந்த பாயிண்ட் எங்கே வந்து சேருது, 2 வந்து சேருது. ஸோ இந்த 2 வந்து நம்ம I2 எடுக்கலாம். ஸோ இப்போ இதிலிருந்து 4 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிட்டு, V1 3.4, V2 6.7, I1 அண்ட் I2 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிட்டு, சொல்யூஷனில் நம்ம கிராஃபில் கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸையும் நான் எடுத்து எழுத போகிறேன். என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம், V1 கண்டுபிடிச்சோம், V1 இஸ் ஈக்குவல் டு 3.4 வோல்ட். அதே மாதிரி V2 இஸ் ஈக்குவல் டு 6.7 வோல்ட். கரண்ட் கண்டுபிடிச்சோம், I1 இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அண்ட் I2 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். இதிலிருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, R இஸ் ஈக்குவல் டு ΔV/ΔI, அதாவது சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ சேஞ்ச் இன் வோல்டேஜ்னால் இங்கே ரெண்டு வோல்டேஜ் இருக்குது. அப்போ என்னெல்லாம் எழுதலாம், V2 - V1, சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட், I2 - I1. சரியா, இனி நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நமக்கு V2 உடைய வேல்யூ தெரியும், 6.7 மைனஸ் V1 உடைய வேல்யூ 3.4 பை I2 உடைய வேல்யூ 2 மைனஸ் I1 உடைய வேல்யூ 1, விச் இஸ் ஈக்குவல் டு 6.7 3.4 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 6.7 மைனஸ் 3.4 என்ன கிடைக்கும், 3, வி கெட் 3.3 பை 2 - 1, 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3.3 ஓம். இதுதான் ரெசிஸ்டர் R உடைய வேல்யூ. வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் அவர் ரெக்வர்ட் ஆன்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் டெக்ஸ்ட் மீ த்ரூ கமெண்ட் பாக்ஸ். டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.